Hi, hello, welcome back to Kirti's Diary Book channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அ ஸ்டாரி ஆஃப் அ புக். எந்த புக்கில் இந்த ஸ்டாரியை பற்றி சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, சடகோ, சசாக்கி அண்ட் த தௌசண்ட் பெப்பர் கிரீன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு பாண்டு வயசு பொண்ணோட கதையை தான் இந்த புக்கில் எழுந்திருப்பாங்க. அதாவது சடகோ சசாக்கி இவங்க வந்து 7 ஜனவரி 1943 பிறக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா ஜப்பானில் பிறக்கிறாங்க. 25 அக்டோபர் 1955 சடகோ சசாக்கி இறந்து போகிறாங்க. சடகோ சசாக்கி 2 வயசு இருக்கும்போது ஹிரோஷிமா அண்ட் நகாசாக்கி அட்டாமிக் பாம்பு வெடிச்சிருக்கு. அப்போது சடகோ சசாக்கி வீட்டில் தான் இருந்திருக்கா. ஹிரோஷிமா அண்ட் நகாசாக்கி அட்டாமிக் பாம்பில் நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு வருது. பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு வந்திருக்கு. ஸோ சடகோ சசாக்கியும் வந்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் அவள். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் அவள் மயக்கப்போட்டு விழுந்துடுறா. உடனே அவங்களோட டீச்சர்ஸ் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லிடுறாங்க மயக்கப்போட்டு விழுந்துட்டான்னு. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு நல்லா தான் இருந்திருக்கா. 1955, அதாவது அவள் இறக்குற 1 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, சடகோ சசாக்கி காதுக்கு பின்னாடி கை கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கிறா. அப்புறம் 1955 இந்த பிள்ளைக்கு நிறையா வந்து கை காலை ரொம்ப கொப்பளமாக வந்துருச்சு. அப்படியே ப்ளூ அண்ட் பிளாக்கில் வந்துருச்சு. அப்போது அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் சடகோவை சேர்க்குறாங்க. அங்கே உள்ள டாக்டர் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, உங்களோட பொண்ணு 1 வருஷம் தான் உயிரோட இருப்பா. இந்த கொப்பல் கொப்பளமாக வந்ததெல்லாம் எதுனால பார்த்தீங்கன்னா, அவள் 2 வயசு இருக்கும்போது ஹிரோஷிமா நகாசாக்கி அட்டாமிக் பாம்பு வெடிச்சதுனால வந்த பாதிப்பு தான் அது. ஸோ இப்போ கொஞ்சம் பின்னாடி போவோம். நான் சொன்னேன் இல்லையா, 2 வயசு அப்போது ஹிரோஷிமா நகாசாக்கி அட்டாமிக் பாம்பு வெடிக்கும் போது சடகோ சசாக்கி வீட்டுக்குள்ளே தான் இருந்தானு. அந்த பாம்பு வெடியும் போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஜன்னல் வழியாக வெளியே வந்து விழுந்துட்டான். இந்த பொண்ணுக்கு தெரியல என்ன நடந்துருச்சு, நம்ம ஏன் வெளியே வந்து இருக்கோம் அப்படின்னு. அவங்க அம்மாவும் தேடி தேடி பார்க்குறாங்க அந்த பொண்ணை காணோம். கடைசியில் பார்த்தா அவள் ஜன்னலுக்கு வெளியே தான் வந்து விழுந்திருக்கா. 3 ஆகஸ்ட் 1955 அந்த சடகோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு கூட்டாளி கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டோட பேர் தான் சிசோகோ ஹமாமோதோ. இந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா, சடகோவை பார்க்க வரும்போதெல்லாம் ஓரிகாமி பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் இந்த 1000 ஓரிகாமி செய்கிற கதை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ சடகோ சிசோகோட்ட கேட்டிருக்கா, ஏன் இந்த ஓரிகாமி பேப்பர்லாம் என்னை பார்க்கும்போது எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு சிசோகோ சொல்கிறா, நான் உனக்கு கிரேன் ஓரிகாமி எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சிசுகோ சடகோ கிட்ட சொல்லியிருக்கா, 1000 கிரேன் உடனே செய்ய முடிஞ்சுன்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாமே நடக்கும் அப்படின்னு. கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அதெல்லாமே நடந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சடகோவும் என்ன யோசிக்கிறேன்னு, நம்ம சரி நம்ம வந்து 1000 கிரேன் செய்வோம், நம்ம செஞ்சால் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு. அப்படி அவள் என்ன ஆசைப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு சரியாகணும், நம்ம அம்மா அப்பா கூட இருக்கணும். ஸோ அவளுக்கு என்னென்ன ஆசை இருக்குமோ அதெல்லாம் வந்து அவள் கடவுள்கிட்ட வேண்டிப்பா இல்லையா. ஸோ அதெல்லாம் நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த 1000 கிரேன் பேப்பர் செய்ய ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காது. அவள்கிட்ட இருக்கிற ஏதோ மெடிசன் கவர் வச்சோ, இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் இந்த மாரி வச்சு தான் அவள் வந்து அந்த கிரேன் ஓரிகாமி செய்வாள். ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க அவனு 1 வருஷம் தான் உயிரோடு இருப்பா அப்படின்னு. அது அவளுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் உயிர் பிழைச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு தான் அவள் ஒரு நம்பிக்கையை வந்து செய்ய இருக்கு. டாக்டர் சடகோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மகளுக்கு லுக்கீமியா இருக்குது, அதாவது வெள்ளை ரத்தம் அதிகமாக இருக்கிற ஒரு நோய். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெள்ளை ரத்தம் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் சடகோக்கு 6% மேலேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சடகோ ரொம்ப நல்லா தான் இருக்கா, விளையாடுறா, நடக்கிறா. அதனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ 1 வாரம் போய் வீட்டில் இரு, அம்மா அப்பா கூட இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் சடகோக்கு பழக்கமாக ஆகுது. அந்த பையன் பேர் கெஞ்சி. அந்த பையன் இந்த பையனும் பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா நகாசாக்கி அட்டாமிக் பாம்பில் பாதிக்கப்பட்ட பையன்தான். அதாவது இந்த பையனுக்கும் தெரியும் அவனும் 1 வருஷம் உயிர் வாழ மாட்டான்னு. இந்த அட்டாமிக் பாம்பு வெடிக்கும் போது இந்த பையன் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருக்கான். அப்போவே அந்த பாம்பு வெடிக்கும் போது இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற பையனுக்கு பாதிப்பு இருந்துச்சு. 1 வருஷம் போக போக கெஞ்சி கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கும் உடம்பு ரொம்ப முடியாமல் போகுது. அந்த கொப்பளம் கொப்பளமாக வர்றது ஒன்றும் அதிகமாக ஆகுது.
அதுக்கப்புறம் சடாக்கு சசாக்கியோட அம்மா கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எனக்கு வந்து இந்த நெத்துவுள்ள சோறு இருக்கும், அதாவது பழைய சோறு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோறில் கிரீன் டீ ஊற்றி தாங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. சடாக்கோ சசாக்கிக்கு ஒரு கிமோனோ அவங்க அம்மா தைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் கேட்பீங்க, அந்த கிரீன் ஓரிகாமியை அந்த பொண்ணுனால் செஞ்சு முடிக்க முடிஞ்சிச்சான்னு? ஆன்சர் வந்து இல்லை. பிகாஸ் அந்த கிரெயின் ஒரிகாமி செஞ்சு முடிக்கிற காட்டியும் சடாக்கோ சசாக்கி இறந்து போயிட்டா. சடாக்கோ சசாக்கி செஞ்ச மொத்தம் கிரெயின் ஒரிகாமி பேப்பர் வந்து 644 மட்டும்தான். இன்னும் 300 பிளஸ் தான் 1000 கிரெயின் ஒரிகாமி செஞ்சுருப்பா. அவள் செஞ்சு வச்சுருந்த அந்த 644 கிரெயின் ஒரிகாமியும் பார்த்தீங்கன்னா, அவள் பெட்டு இருக்கிற அந்த பெட்டுக்கு மேலே தான் அவள் வந்து கட்டி வச்சுருப்பா. சடாக்கோ சசாக்கி இறந்தப்போ அந்த பெட்டியில் அவள் செஞ்ச கிரெயின் ஒரிகாமி எல்லாமே இருக்கும். அதில் 644 தான் இருந்துச்சு அவள் செஞ்சதில், மிச்சத்து எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு வந்து செஞ்சு அந்த பெட்டியில் வச்சு அவளை எரிக்கும்போது சேர்த்து எரிச்சிட்டாங்க. இதுதான் இந்த சடாக்கோ சசாக்கி அந்த 1000 பெப்பர் கிரெயின்ஸோட ஸ்டாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.